அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, பிஎம் கிசான் அந்த வெப்சைட்டில் இகேஒய்சி கண்டிப்பாக இனிமேல் அவசியம்னு சொல்லி சுச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது பிரதம மந்திரி கிசான் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 3 முறை உதவித்தொகை 2000 ரூபா கொடுக்குறாங்க. இனி 11வது தவணையை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த வெப்சைட்டில் போய் உங்கள் ஆதார் நம்பர் ஃபோன் நம்பரை கொடுத்து ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணால் தான் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக்னிக்கல் வீடியோஸ் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான சம்பந்தமான காணொலிகள், GPDP கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டில் அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் அது குறித்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் எப்படி இகேஒய்சி பண்ணலாங்கிறத பார்ப்போம். பிரதமரின் கௌரவ ஊக்கத்தொகை பெறுவதற்கு விவசாயிகள் ஆதார் விவரங்களை வலைதளத்தில் புதுப்பிக்க அறிவுறுத்தல். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, ஒரே நபர் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் டூப்ளிகேட்டாக அப்ளை பண்ணி டூப்ளிகேட் ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்து மிஸ்மேட்சாக 2-3 இடங்களில் பணம் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் ஆதார் ஓடிபி கொடுத்த மாதிரி பிஎம் கிசானுக்கும் இனிமேல் ஆதாரை லிங்க் பண்ணால் தான் உங்களுக்கு தருவோன்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு இதுவும் இருக்குது. நீங்கள் வந்து ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே வருமானம் அதிகமாக இருக்குன்னா அவங்க ஆதாரை வச்சு உங்களுடைய இன்கம் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இதில் லிங்க் பண்ண உடனே அவங்க அந்த வெப்சைட்லேருந்து ஃபெச் பண்ணி நீங்கள் இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு பேமெண்ட் வராது. நீங்கள் உண்மையிலே விவசாயியாக இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம அந்த கனலில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செய்தி குறிப்பை நான் ரீட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போகும். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வே விஷ்ணு வெளியிட்ட செய்தி குறிப்பு, பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருள்கள் வாங்குதல் மற்றும் வேளாண்மை தொடர்பான செலவினங்கள் மேற்கொள்ள 4 மாதங்களுக்கு 1 முறை 2000 வீதம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்டத்தில் 39655 விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இதுவரை இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் 10 தவணைகள் வரை ஊக்கத்தொகை பெற்றுள்ளனர். தற்போது விவசாயிகள் 11வது தவணை தொகையை பெறுவதற்கு ஆதார் விவரங்களை சரிபார்ப்பது அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விவசாயிகள் தங்கள் ஆதார் எண் விவரத்தை பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் வலைதளமான pmkisan.dn.govt.in பதிவு செய்து ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எனக்கு வரும் கடவுள் ஓடிபி மூலம் உள்நுழைந்து புதுப்பிக்க வேண்டும். இ சேவை மையங்களின் மூலம் இதனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதற்கான கட்டணம் இ சேவை மையங்களில் 15 ரூபாய் மட்டும் வசூலிக்கப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண் விவரங்களை வரும் 28ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்த பின்னரே பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ ஊக்கத்தொகையை தொடர்ந்து பெற முடியும் என்று தெரிவித்துள்ளார். ஓகே, இது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த வெப்சைட்டில் ஹோம்பேஜில் போன உடனே ரைட் சைட் கார்னரில் ஃபார்மர் கார்னருக்கு கீழே இகேஒய்சின்னு சொல்லி புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எக்ஸ்லமெண்ட்ரி மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை சர்ச் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே
அடுத்தது உங்களுடைய ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆக மொபைல் நம்பரை டைப் பண்ணணும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க இதில் ஹைட் பண்ணியிருக்கேன். ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தோன்னா அது அடுத்தது ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கேட்கும். அதை டைப் பண்ண உடனே உங்களுக்கு மொபைலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஓடிபி நம்பர் வரும். பின்பு ஆதார் வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஓடிபி வரும். இந்த ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் ஆத்தை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து இகேஓசி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வரும். இப்படி வந்துருச்சுன்னா உங்களுடைய பெயர் வந்து அந்த இகேஓசியில் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுன்னு அர்த்தம். இது பண்ணனாதான் இனிமேல் 11வது பேமெண்ட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இந்த உதவித்தொகை கிராமப்புறங்களில் பெறுவாங்க. 10வது உதவித்தொகை எல்லாருமே பெற்றிருப்பாங்க. 11வது உதவித்தொகை இன்னும் ஒரு 2 மாதங்களில் அவங்க வழங்க இருப்பாங்க. வழங்குறதுக்கு இது ஒரு தடையாக, அவங்க கொடுக்குற உதவித்தொகை பெறுவதற்கு இது ஒரு தடையாக இருந்துக்கூடாது. ஸோ தெரிந்த நபர்களுக்கு நீங்கள் இந்த தகவலை கொண்டு சென்று பயன்பெற செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.